பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறதுக்கு ப்ரஷ் எடுக்கிறோமோ இல்லையோ, மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு போய் என் மேக்கப் நோன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல ரெஃப்ரெஷ் ஆகி ஆஃபீஸ் போவோம். ஆனா நம்மள யாராவது என்னைக்காவது எப்பவாவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஏன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கமா நம்ம எதனால வாழ்றோம்னு? மெட்ராஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆரம்பித்து விஜயநகரர்கள், பிரிட்டிஷ் கிழக்கிந்தியர்கள், தமர்ல வெங்கடாத்திரி நாயக் இந்த மாதிரி நிறைய பேர் ஆட்சி செய்யறங்கிற பேரில் இது நம்மளோட இடம்னு நினைச்ச ஒரு ஊர். ஆகஸ்ட் 22, 1639 பிறந்த ஊர் தாங்க. 1645 ராஜா ஸ்ரீ ரங்கராயலுவோட தலைமையில் ஊரை பெருசு பண்ணலாங்கிற ஒரு திட்டத்தில் எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சாங்க. 1646 கோல்கொண்டா படைகள் கைப்பற்றினாங்க. 1687 கோல்கொண்டா படையை வீழ்த்தி முகலாயர்கள் உள்ள வந்தாங்க. மெட்ராஸுங்கிற ஊருக்கு உரிமைகளை கொடுத்து ஊரை பெருசு பண்ணாங்க. இப்படி தாங்க மூணு இனமும் உள்ள வந்துச்சு. ஸோ இத்தனை போர்களையும் இத்தனை அரசர்களையும் தாண்டி நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சதுங்க இந்த ஊரு. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, எத்தனை தடவை சுனாமி வந்தாலும், எத்தனை புயல் வேற வேற பேர்ல வந்தாலும், எத்தனை தடவை ஊரே தண்ணிக்குள்ள முழுகினாலும், வெங்கைய மாமா ஒத்தையில நிக்கிறான்னு சொல்லி ஊரையே ஒன்னு சேர்த்து வச்சுட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல சொல்லி ரீஎன்ட்ரி கொடுத்ததுங்க நம்ம சென்னை. இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பழமையான ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று. பாம்பே தானேன்ற ஊரில் இருக்கிற ஸ்டேஷன் இனிமேல் செல்லாதுன்னு சொல்லி தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லி அறிவிச்சு தென்னிந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினை ஜூன் மாதம் 1856 வருஷம் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவ்வளவு ஏன்? முதலாம் உலக போர்ல ஜெர்மன் லைட் க்ரூசர் எஸ்எம்எஸ் எம்டனால குண்டு வீசின முதல் இடமும் சென்னை தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் தமிழ்நாடோட தலைநகரமா மாறிச்சு. 1996 மெட்ராஸுங்கிற பேர் சென்னையா மாறிச்சு. இந்தியாவில் இருக்கிற நீளமான பீச்ல ஒண்ணுதாங்க நம்ம மெரினா பீச். என்னதான் சென்னையை மாடுலேட் பண்ணாலும் மெரினா பீச்சை மட்டும் மாடுலேட் பண்ணல. ஏன்னா சென்னைக்கு அடையாளமே நம்ம மெரினா தாங்க. ஆனா இப்போ காகித கப்பலை கொண்டு போய் கடல்ல விட்ட மாதிரி குடிக்க தண்ணி இல்லாம, வெயில் அடிச்சு வேர்த்தா ஒதுங்கிறதுக்கு மரம் இல்லாம, உயிரே இல்லாத உடம்பு மாதிரி, ரிஃப்ளெக்ஷன் ஆகாத கண்ணாடி மாதிரி இருக்குங்க நம்ம சென்னை. நம்மளை 10 மாதம் சுமந்தவளுக்காக ஏதாவது சாதிக்கணும்னு நம்ம இங்கே வந்தோம். ஆனால் நம்மளை இத்தனை வருஷமாக சுமந்துட்டு இருக்கிற இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம ஒதுங்கி போனால் எப்படி? வாய்ப்பு தேடி வந்தவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்த ஊருங்க இது. அப்படிப்பட்ட ஊருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம ஒதுங்கி போனால் நம்மெல்லாம் அதை நான் சொல்ல வேணாம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனிவே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சென்னை.